அது அவரு குரு வந்து சாபம் கொடுக்குறாரு அவருக்கு. அப்போ வந்து அவர் பதட்டத்துல இருக்கும்போது குரு சொல்றாரு அப்படின்னு அவர் அதை அவர் வந்து நியூட்ரல்ல இருந்திருந்தா அந்த சாபம் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? யாரு யாரு நியூட்ரல்ல இருந்திருந்தா? கர்ணன். கர்ணன் என்ன நியூட்ரல் நியூட்ரல் இருந்தா இதுக்கு முயற்சி செய்யவே மாட்டாரு? இந்த மாதிரி துரியோதனுக்கெல்லாம் போய் வேலை பண்றதுக்கு போக மாட்டாரு? இல்ல இல்ல அங்கிருந்து மனமீக்கத்துல இங்க வந்துட்டாங்க. சரி, இது ஒரு வித்தியை கத்துக்கிட்டோம்னு வந்துட்டாரு குரு கிட்ட. இப்ப குரு வந்து இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இது சாபம் கொடுக்க வராரு. இப்ப இவரு வந்து ஒரு இப்ப ஒரு தவம் பண்றாங்க, தியானம் பண்ண இதெல்லாம் பண்ணாதான் இவங்க எல்லாம் வந்து ஒரு போக்கஸ் வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு விஷயம் யாருக்கு? அந்த குருவுக்கா? கர்ணனுக்கு. கர்ணனுக்கு இப்ப அந்த மாதிரி இருக்கா தெரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த இடத்துல வந்து அவன் ஒரு நியூட்ரல்ல இருந்துட்டான், அவன் ஒரு சொன்னதை உள்ள எடுத்துக்கல அப்படின்னா அது உள்ள ஆக்டிவேட் ஆகாதா? தீமையும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதுல. சோ இரட்டைகள் இருக்கும், இரட்டைகள் வேலை பண்ணிக்கிட்டே இருப்போம் நான் இருக்கிற வரைக்கும். இரட்டைகள்னா என்னங்க? நல்லது தீயது, மானம் அவமானம், மேன்மை கீழ்மை, புகழ்ச்சி இகழ்ச்சி, லாபம் நஷ்டம், ஆதாயம் விரையும், சுகம் துக்கம் எல்லாம் போடுங்க. ஆணு பெண்ணு இரவு பகல் எல்லாம், ஸ்தூலம் சூக்ஷமம் குணம் எல்லாத்தையும் போடுங்க. அது நானுனால வருதுன்றத வந்து இந்த மனித சமுதாயத்துக்கு மதங்களும் உணர்த்த தவறிடுச்சு. உணர்ந்தவர்கள் நேரடியா சொல்லல, பாயிண்ட சொல்லல, ஏய் நீ நன்மையெல்லாம் தேட வேண்டாம், நானே அடக்கின்றது, நன்மை தானா வரும் ஒண்ணு தேடி, நன்றும் தீதும் பிறர் தர வாரான்றார் திருமூலர். அப்படின்னா என்ன? நன்று தீதுன்னு வெளியில இல்லை, உன்னோட பெர்ஸ்பெக்டிவ், உன்னோட பார்வை கரெக்டா? உன்னுடைய பார்வை வந்து இதை நன்மையா பாக்குது, இது தீமையா பாக்குது. சோ பார்வை எங்கேருந்து வருதுன்றது பார்க்கணும். பார்வை யாரு? எனக்கு தான் அந்த பார்வைன்னு வாங்க, எனக்கு என்று யாருன்னு பார்க்கணும். அந்த இடத்தை உணர்ந்தவர் சொல்லலைங்க. இவ்வளவுதாங்க ஆன்மீகத்துல பிரச்சனை. அதனால மொத்த பூமியிலயும் அனந்த கோடி அனர்த்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மாறி மாறி தானே போறாங்க எல்லாம். கேரக்டர் பாருங்க, புராண கேரக்டரா இருக்கட்டும், தேவேந்திரனா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், கிருஷ்ணர் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஞானம் புகட்ட வரல அவரு, புரியுதுங்களா? அவர் வந்து ஒரு பர்பஸ், என்ன பர்பஸ் அவருது? ஃபர்ஸ்ட் வந்து பரித்ராணாய சாது நாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யோகை. நான் வந்து என்னை படைத்துக் கொள்கின்றேன், ஆக்கிக் கொள்கிறேன். எப்போ சாதுக்களை ரட்சி, அதாவது சத்தை ஃபாலோ பண்றவங்களை, உள்ள திரும்பினவங்களை ரட்சிக்கிறதுக்கும், துஷ்டர்கள் புரியுதுங்களா, அதை தடுக்கிறவங்களை உள்ள அவங்கள இது பண்றதுக்கும் நான் வரேன், அவ்வளவுதான். ஸோ பர்பஸ், அதனால ஆன்ம ஞானம் போதிக்கிறது இல்லை. அதனாலதான் பகவத்கீதை கூட ஃப்ரீஸ் பண்ணி அவனுக்கு மத்தம்தான் சொன்னார். ஸோ இவரெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்றவர், இந்த சிச்சுவேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்றவர், மற்றபடி ட்ரூத் எடுத்து சொல்றது கிடையாது, அதை சமாளிச்சுட்டு போயிடுவார் அவ்வளவுதான். உணர்ந்தவர்கள் வந்து இதுவே சயின்ஸ், ஃபர்ஸ்ட் நானோட சயின்ஸ் சொன்னா போவோம் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னவர் வந்து பகவான் ராமன். அவர் என்ன சொல்றாரு? அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும், அகந்தை என்றே நின்று அனைத்தும், அகந்தையே யாவுமாம் ஆதலால் யாது ஈது என்று நாடலே ஓவுதல் யாவும் என ஓர் அப்படின்ற. அகந்ததான் எல்லாம், அகந்ததான் நீங்க எழுந்த பிறகு தானுங்க எல்லாம், அங்க ஒண்ணு கூட இல்லைங்களே, நீங்களே இல்லைங்களே. சோ நானாக வருவதுதான் எல்லாம் அப்படின்றத எந்த ரிலிஜனும் சொல்லல, எந்த நாகரிகமும் சொல்லல. உள்கடன்னு தமிழ்நாட்டுல மொத்தம் அற்புதமா சொல்லியிருக்காங்க. பாரதத்துல நிறைய ஞானிகள் இருந்திருக்காங்க இந்தியால, அவ்வளவுதான். இங்க வந்து ஞானம் என்ன அப்படின்னா, பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி. மெய்ஞானம்னா என்ன? ஆழ்ந்தவரத்துல இருக்குதான் மெய்ஞானம், அது ஸ்டில்னஸா இருக்கு. ஆனா அறிவா இருக்கு, பேரறிவா இருக்கு, பேர் இருப்பா இருக்கு, பேர் உணர்வா இருக்கு. இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது.